வால்பாறை த செவன்த் ஹெவன் சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்கன்றதை நான் வால்பாறை போகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சீரியஸாக வந்து நான் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இங்கே உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியாது. நம்ம வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வால்பாறைனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். மேலே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏதோ ஒரு இருந்த ஃபீலும், மேலே ஏற 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 இந்த செவன்த்து ஹெவன் சொல்லிட்டு அதை ஏன் சொல்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ நீ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வால்பாறை த செவன்த் ஹெவன். லுக் அட் திஸ் மேன், அங்கே பாருங்கள் செம்ம வியூ இங்கேருந்து. வா என்னன்னு தெரியலையே. வெல் ஹலோ வணக்கம், அந்த நான் தான் உங்கள் டிகே அண்ட் வெல்கம் டு டிகே வ்ளாக்ஸ். ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 6 ஆஃப் தமிழ்நாடு சீரீஸ். ஸோ ஃபைனலி ஆல் செட் டு லீவ். அண்ட் இன்றைக்கி பைக்ஸ் பாருங்கள் பயங்கரமாக அரேஞ்சாக இருக்குது. இது வந்து யாரோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும். சர்ப்ரைசிங்காக வந்து சச்சின் பிரம் அவர் நம்ம கூட வால்பாறை வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அங்கேருந்து திரும்ப அவர் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவார். சி லுக் அட் திஸ் பைக்ஸ் மேன், நம்ம வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கட், ஆல் செட் டு லீவ் டு வால்பாறை. ஃபஸ்ட்டு வந்து என்ன பிளான்னா பெட்ரோல் போடணும். யார் வேண்டியும் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் இங்கே வந்து சச்சின் பிரா கூப்பிட்டு போகிறேன்னாரு. அங்கே போயிட்டு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான். என்ன ஆச்சுன்னா கோபுரம் வந்து ஆனே அவளை சரியான கடுப்பாக இருந்துச்சு எனக்கு, செம்ம டென்ஷனாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் போயிட்டு நல்லா நான் எல்லாரையும் போக சொல்லிட்டேன், நீங்கள் போங்க நான் கோபுரம் ஆன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லோரும் போயிட்டாங்க, இப்போ நான் எல்லோரையும் திரும்ப பிடிக்கணும். பார்க்கலாம், ஸ்லோவாக தான் போயிருப்பாங்க, பிடிச்சிடலாம். ஆனால் இப்போ நான் இந்த விண்மில்ஸ்க்காக தாங்க, இந்த விண்மில்ஸை கொஞ்சம் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இதை விட ஹைட்டான விண்மில்ஸ் தான் போயிருச்சு, செம்ம ஃபுட்டேஜ் எல்லாம் போயிருச்சு. சரி இப்போ இது பாருங்கள், வேறு லெவல் லொக்கேஷனு. இன்னும் கரெக்டாக 240 கிலோமீட்டரு, 230 கிலோமீட்டர் கிட்டே போகணும். சரி 430 கிலோமீட்டர் கிட்டே போனேன், நான் வளர்றேன். பார்க்கலாம் எப்படி போகுதோ தெரியல, ஆனால் லொக்கேஷன் சூப்பராக வந்தது, எல்லாம் எதுவுமே கவர் ஆகுது. சாய் லுக் அட் திஸ் லொக்கேஷன் மேன், வேற லெவலில் இருக்கு. அடா போவீங்களாலே, வா இங்கே இருந்து மழை ஸ்டார்ட் ஆகுது அப்படியே பாருங்களேன். அடா போயில செம்ம செம்ம செம்ம, வேற லெவல் வியூ, வேற லெவல் வியூ. இப்படி கூட எதிர்பார்க்கல ஆனா அப்பா, ஐயோ நான் விட்டா இந்த மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு. நல்ல ஒரு ஸ்பீட்ல அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்க ஒரு ஃபீல் இருக்கு. சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம், செம்ம செம்ம, வேற லெவல். ஒரு யானை அப்படியே உள்ள வச்சு கூப்பிட்டு போறாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப எவ்வளவு பேசுறியா யானை, இது காமிக்கிறேன். பார்த்தீங்களா யானையா, உள்ள வச்சு பயங்கரமாக உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ எங்க கூட்டு போறாங்கன்னு தெரியல, பட் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வேல் அதே மாதிரி வந்து 80 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 10 ஆயிருச்சு, நல்ல ஸ்பீடு தான். ஒரு ஆவரேஜா ஒரு 100 கிட்ட மெயின்டைன் பண்றோம், 100 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் மெயின்டைன் பண்றோம். என்ன மாதிரி செம்மா வியூ, சரியான வியூ, சரியான வியூ, செம்மா செம்மா செம்மா. மலையை பொழந்து வச்சுருக்கானுங்க, அது மட்டும் தெரியுது. மலையை பொழந்துட்டு ரூட்டை கட்டியிருக்கானுங்க, பா செம செம செம. சி பா எவ்வளோ பெரிய விண்மல் பாட்டோம், திருநெல்வேலி தாண்டிட்டோம், ஆல்மோஸ்ட் ஆமாம் தாண்டிட்டோம், கரெக்டாக பைபாஸ் தான் தாண்டிட்டோம். இப்போ வேற லெவல் லொக்கேஷனு, பசிக்குது பயங்கரமாக.
guys, after 130 kilometers, we are taking a short break. மணி பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. கொஞ்சம் நான் பிரேக் எடுத்தால் மட்டுமே வெளிக்காகும். உடம்பு அப்படி இருக்குது. இன்னும் வந்து கரெக்டாக 341 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு போட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான். சோ கைஸ், ஃபைனலி ஆல் செட். ஒரு ஹாஃப் அன் அவர் சாப்பிட்லான்னு நினைச்சோம். கரெக்டாக ஒரு அப்படியே 50 செகண்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, நாலு பேர் வச்சு இப்போ தனியாக வந்திருந்து அது வேறு. இப்போ குரூப்பாக வரும்போது அப்படி இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 12 ஆக போகுது. இன்னும் வந்து 340 கிலோமீட்டர் போனோம். கால்குலேஷன் 5 மணி நேரத்தில் 340 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். பிகாஸ் ஹைவே சிங்கிள் செஷனே ஜம்மன்ட்டு ரூட் பாட்டு போயிட்டே இருக்க போகுது. பார்க்கலாம், ஒரு மதுரை கிட்ட போயிட்டு அடுத்த பிரேக் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா. ஏன்னா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி ஆகணுன்ற சிச்சுவேஷன் எங்களுக்கு. நல்ல ஒரு செஷனை மீட்டுனா வந்து இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஃபைனலி பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுது, ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருந்தால். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி ஒரு 100-105 அந்த ரேஞ்சில் ஓட்டலான் இருக்கேன். பிகாஸ் ரொம்ப அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நான் எப்போ வந்து அந்த 110-120 மேலே போகிறேனோ மைலேஜ் சைன் குறைஞ்சிரும். ஸோ இப்போ என்ன பிளான் சொன்னாங்கன்னா, எங்கேருந்து ரொம்ப லேட் ஆகுது நம்மளுக்கு, ஸ்பீடாக பழனி போயிடலாம், 1.5 ஹவர் ட்ராவல், அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்துடலாம், 100 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, கரெக்டாக இருக்கும். 100 கிலோமீட்டர் எனக்கு டயர்டு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 262 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 362 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் பைக் ஓட்டி நிறுத்த வேண்டியது தான். ஸோ ஃபார் ஸோ குட். லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் லொக்கேஷன். அடா ஃபைனல், அடே வேற லெவலில் இருக்குது. ஐயோ நான் எப்படி கற்றுறேன், சாரி. அப்பப்போ கொஞ்சம் பைத்தியம் முடிச்சுக்கோம். வேற லெவலில் இருக்குது லொக்கேஷனு, சத்தியமாக சொல்கிறேன். அப்பா இந்த மலை அப்படியே செட் ஆகிட்டு அடையே ஏறி 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 இறங்கி அடையே செய்யின் போகுது. செம்மையாக இருக்குல்ல. சம ரொம்ப பிடிச்சிருக்கு லொக்கேஷனு. அப்படியே வண்டி பார்த்து 100-100 போகுது. நான் அப்படியே லொக்கேஷனை ரசிச்சுக்கிட்டே நாங்களும் போகிறோம். செம்மையாக இருக்குது. ஹைவே கொஞ்ச நேரம் கழிச்சு பழனி ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணோம். பழனி தாண்டணும்னு நினைக்கிறேன். கூகுள் வந்து 3.5 மணி நேரம் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. பட் நாங்க போற ஸ்பீடுக்கு மேக்சிமம் ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் போயிட்டு நினைக்கிறேன். பட் பிரேக் எடுக்கணும் அப்படின்னு டயர்டு போடும், டயர்ட் ஆகும் கண்டிப்பா. ஸோ பிரேக் எடுத்துதான் ஆகணும். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டு பிரேக் எடுக்கலான் இருக்கோம். பிகாஸ் ஆல்ரெடி பைக் 70 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓடிடுச்சு. ஸோ ஒரு 130 கிலோமீட்டர் ஓடிட்டு ஒரு 50 பிரேக். ஸோ கைஸ், லுக் அட் திஸ் மேன், வாட் இஸ் திஸ், என்ன இப்படி இருக்கு ஒரு லொகேஷன். அதான் விட்டா கட்டிக்கிட்டே வருவாங்க. கிளவுட்ஸு கரெக்டாக இருக்கு, கீழே மலை, அப்படியே அந்த ஒரு ஷேடோ. இந்த சைட்லேருந்து சன் அடிக்குது, செம்மையாக இருக்குது லொக்கேஷனு. நான் விட்டா கத்திக்கிட்டே இருப்பேன். சரியா, நான் இப்போ செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். அடே 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 உடம்பு ஏதோ பண்ணுது எனக்கெல்லாம். ஐயோ வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு க்ளவுட்ஸு, மவுண்டெயின்ஸு, இங்கே பாருங்க, வேற லெவல் ஸ்பாட்டு, வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். ஓ மை காட், சத்தியமாக சொல்கிறேன், செம்ம ஸ்பாட்டு, வேற லெவல் ஸ்பாட்டு. நான் கார்னரிங்ஸ் இது மீன் ஹேர்பின் பென்ஸாக பார்த்தேன், நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. லொக்கேஷன் வேற லெவலில் இருக்கு. ஐயோ யோ 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 யோ, நாய் 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 நாய், வேற லெவல், வேற லெவல், வேற லெவல் ஜாலி. சத்தியமாக சொல்கிறேன், செம்மையாக இருக்கு, ஒரே செம்மையாக இருக்கு. நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களை மட்டும் பிடிக்கிறாங்க, சில பேர் காருக்காரங்க நிக்காம போனாங்க. ஆக்சுவலா நிக்காம, அது ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியல, நிக்காம போனாங்க. அவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை.
சரி போறான் போறான் உடி அப்படின்றாங்க. அது என்னவோ போடு தகிட 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 தகிடதா. ஓ மை காட், ஐயோ என்னையா இப்படி இருக்கு. அடா பாவிங்களா, அடா பாவிங்களா, வேற லெவல்ஸ் பாட்டுறாடே. ஏ என்னடா இப்படி இருக்கு சத்தியமா பா. சூப்பரா இருக்கு ஸ்பாட்டு, செம்ம 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 செம்ம, வேற லெவல் வேற லெவல். வேற லெவலு, அல்டிமேட்டா இருக்கு ஹேர்பின் மென்ஸ், சத்தியமா சொல்றேன் வேற லெவலு. மயில் 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 பறந்துச்சு கரெக்டா ஆங்கிள். சூப்பர் சூப்பர் சூப்பர். சம்மடா 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 சம்மடா, சரியான ஸ்பீடா. நம்மளால முடிஞ்ச ஒரு சேஃப்டி. அம்மா ஐயோ அம்மால, ஐயோ வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. பட் தாராளமான லொகேஷன், தாராளமான லொகேஷன், தாராளமான லொகேஷன், தாராளமான லொகேஷன், வேற லெவல் ஸ்பாட்டு பாடுறாங்கடா. அப்பா என்ன மாதிரி ஸ்பாட்டியா இது, பங்கமா இருக்கு. சம்மாயா சம்மாயா சிரிசி சம்மாயா. கால் காரணம் வேறு மோசமாக வரானுங்க, அதை விட வேற லெவல் ஸ்பாட்டு. ஐயோ 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 அநியாயத்துக்கு இருக்கு லொக்கேஷன். இங்கே அருவிலாம் இருக்கு பாரியா, ஓ கரெக்டான காரணம் நீங்க தெரிஞ்சு. வேற லெவல்ஸ் பாட்டுனா.
ஓ மை காட், லுக் அட் திஸ் மேன். அங்கே பாருங்க செம்ம வியூ. இங்கேருந்து வா சொல்ல தெரில எனக்கு. ஆக்சுவலாக அங்கேருந்து ஏறி வந்து சம்திங் இந்த ஸ்போர்ட்டில் ஏறிகிறி வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் பாங்க. வேறு லெவல், வேறு லெவல். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கோல்டன் ஹவர்லாம் என்னன்னா அந்த சன் செட் ஆனதுக்கப்புறமா அந்த லொக்கேஷன் வந்து அப்படியே ஒரு பிங்கிஷ் கலரில் நம்மளுக்கு வந்து காமிக்கும். அதுதான் வந்து கோல்டன் ஹவர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் கீழேயே சொல்லியிருந்தேன் வால்பாறை வந்து த செவன்த் ஹெவன் சொல்லிட்டு சொல்லுவாங்கன்ட்டு. அந்த செவன்த் ஹெவனில் இதை வந்து ஒரு மெயின் இதுவாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த செவன்த் ஹெவன் சொன்னதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், நாங்கள் போக 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 நாங்கள் பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், நான் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இது இந்த செவன்த் ஹெவனை தான் குறிக்குது. இங்கே எங்கேயுமே பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் ஆனால் எங்கேயுமே பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த செவன்த் ஹெவனுக்கான நேம் வச்சு ஒரு ஒரு லொக்கேஷன், அது வால்பாறைன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னா, ஆனால் இதுக்கப்புறமா ஒரு நடந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப 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 ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு த்ரில்லர் பட் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மலைக்கு கீழேருந்து பார்க்கும்போது ஒரு மலை மேகம் மலைக்கு நடுவில் மேகத்தை போகிறத பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த அந்த மலையில் நம்ம நின்றால் அந்த லொக்கேஷன் எப்படி இருக்கும் ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். மலைக்கு நடுவில் மேகங்க அப்படியே பாஸ் ஆகி போகுது. நீங்கள் கீழேருந்து பார்க்கும்போது அந்த நார்மல் விஷயமா இருக்கும். ஆனால் அந்த அந்த மலை கிராஸ் ஆக மேகம் கிராஸ் ஆகிற இடத்துல நீங்கள் நின்றுட்டீங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது நைட்டு 7 மணி ஐ திங்க். ஆமாம், நாங்கள் நைட்டு 6 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். அந்த ஹேர்பின் பென்ஸில் பார்த்து 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 ஏற லேட் ஆகிடுச்சு. நைட்டு 7 மணிக்கு அந்த மாதிரி நாங்கள் மலையில் நிற்கும் போது எங்களை ஒரு மேகம் அப்படியே கிராஸ் பண்ணி போ ஐ மீன் அந்த மலைக்கு நடுவில் போகுது. அந்த டைம் எப்படி இருந்துக்கும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இது அப்படியே ஒரு ஃபாக் இங்கே இங்கே நிற்கிறது எனக்கு கணக்கு தெரில. இதில் எப்படி நாங்கள் போக போகிறோம்னு தெரில. செம்ம ஸ்பாட்டு வேறு லெவலு. உங்களுக்கு ஒரு வண்டி வருது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எங்கே தெரிய போகுதுன்னு பாருங்கண்ணா. வாங்க இங்கே வந்து வண்டி அப்படி இருக்கு ஸ்பாட்டு. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா கீழே மேகம் பாஸ் ஆகுது சரிங்களா. மேகம் பாஸ் ஆகுது இப்போ. இது வந்து மேகத்தோட சீன். மேகம் இப்போ அப்படியே இங்கே பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் இப்போ ஒரிஜினலாக நடக்கிறது. சத்தியமா ஒண்ணுமே தெரியலங்க, சத்தியமா ஒண்ணுமே தெரியல எனக்கு. அம்மா பக்கத்து இது மட்டும் தான் தெரியுது இப்போ சொல்லிட்டேன். உங்களுக்கே ஃபுட்டேஜ்ல தெரியும் நினைக்கிறேன். பக்கத்து ஃபுட்டேஜ் மட்டும்தான் தெரியுது, கிட்ட ஒண்ணும் தெரியல. இப்படியே வச்சு ஓட்டலாம்.
So guys, after lots and lots of struggles, happiness, or a thriller nature experience எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு வழியாக வால்பாறையோட டாப்பை வந்து அடைஞ்சோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக பார்க்கலன்னா இப்போ கூட ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா அந்த டைமில் ஒரு இந்த ரோடு சரியில்லை. ஆக்சுவலாக ரோடு வந்து ஓகே அப்படின்னா ஓகே, இல்லை நார்மல் ஸ்ட்ரீட் ரோட்டில் போகிறேன்னா அது வேறு ஒரு மாதிரி வளைவு நிலைகளோட அந்த ரோட்ஸை கவர் பண்ணுறது ஒரு கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ். பட் லைஃப்பில் எல்லாருமே ஒரு பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு பயந்தேன், சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு பயந்தேன். அதுக்கப்புறமா ஓகே இந்த மாதிரி தான், இது மேகம் பாஸ் ஆகுது, ஸோ இது பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. பிகாஸ் நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு இதெல்லாம் இருக்குது. நான் அதை போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன். நெக்ஸ்ட் டே வந்து இதை விட ஒரு தாறுமாறான டேவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு ஊருக்குள்ளே போய் நிறைய விஷயத்தை நாங்கள் கேதர் பண்ணுவோம், நிறைய பேருக்கிட்ட நாங்கள் நிறைய விஷயம் பேசுவோம். வால்பாறைன்னா என்னன்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்ப்பீங்க. ஸ்டே டியூன்ட்.